ஸோ ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரோட் சைட் ஹோமியோ சேனலில் லாஸ்ட் எபிசோடாக வந்து நம்ம விவசாயம் கற்கலாம் பற்றி ஹவு டு செட்டப் அ டெரஸ் கார்டன் போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதை தாண்டி நிறைய அக்ரிகல்ச்சர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில், ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துறேன். ஃபஸ்ட்டு ஆர்ட் பேசிக்ஸ்ன்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஷுட் வி மிக்ஸ் டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட், ப்ரைமர் அண்ட் கிராக் பேஸ்ட் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து கிராக் பேஸ்ட்டை வந்து எங்கெல்லாம் கிராக் உங்கள் ரூஃபில் இருக்கோ முதல்ல அந்த இடத்துல கிராக் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து ப்ரைமர் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட்டை நீங்கள் ரெண்டு வாட்டி கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரூஃப் வந்து ப்ராப்பராக டேம்ப் ப்ரூஃப் ரூஃபாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா, காஜர் அகமதுல்லா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ அப்லோட் வீடியோஸ் அபவுட் பால்கனி கார்டனிங். கண்டிப்பாக பிரதர், நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ரோட் சைட் ரோமியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் அதிகமாக வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி என்ன நம்ம மதுவாலன் சார் என்ன சொல்ல போகிறாருன்றதை வீடியோவில் பாருங்கள். அன்பு நண்பர்களே, இந்த மாலை பொழுதில் உங்களுக்கு எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நல்ல மழை பெஞ்சிருக்குதுங்க. இந்த மழை நேரத்தில் உங்களோட நான் பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. காரணம் என்னென்னா, போன தொடரில் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொன்னேன், இந்த ரூஃப் கார்டனுக்கு ரூஃப் தான் வந்து ரொம்ப மெயின். அந்த ரூஃபை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்பதனை பற்றி உங்களுடைய மிக தெளிவாக எடுத்து சொன்னேன். இப்போது அது மாதிரி நீங்கள் வந்து ரூஃபுக்கு அந்த மூணு பொருள், அதாவது டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கிராக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரைமர், இந்த மூணையும் கலந்து அடித்து நல்லா வெண்மையாக்கி வச்சுருப்பீங்க. இப்போ ஆடி பட்டம் தொடங்கிடுச்சு, அதுவும் இந்த நேரத்தில் குறிப்பாக சென்னை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தருமபுரி, சேலம் இங்கெல்லாம் வந்து குறிப்பாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்தை போடுறதுக்கு இது சரியான தருணம். இந்த தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டு தோட்டம் போடுறதுக்கு நீங்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும், என்னென்ன வாங்கணும் என்பதனை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வீட்டு தோட்டம் போடணும்னா உங்கள் ஏரியா எவ்வளோ, அதில் எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் செலவு செய்வீங்க என்று நீங்கள் கருதுகிறீங்களோ, இந்த வீட்டு தோட்டம் போடுறதுக்கு மூலப்பொருள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்போஸ்ட் காயற்பித். இந்த கம்போஸ்ட் காயற்பித்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த கம்போஸ்ட் காயற்பத்தினுடைய அருமை என்ன, அது எப்படி வாங்கணும், எந்த மாதிரி இருக்கணும் என்பது தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அப்படியே இப்போ தொட்டியில் போட்டு ஒரு பத்து நாள் கழித்து செடியை நட்டு இந்த செடி வரலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால தான் நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. கம்போஸ்ட் காயற்பித் என்பது வந்து ரெண்டு வகையில் விற்கிறாங்க. ஒன்று வந்து ஹை ஈசி, ஈசின்றது எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த ஹை ஈசி வந்து இருக்கக்கூடிய கம்போஸ்ட். ரெண்டாவது லோ ஈசி கம்போஸ்ட். இந்த ரெண்டு வகையில் விற்கிறாங்க. ஹை ஈசி வந்து விலை குறைவு, ஒரு கிலோ வந்து 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா, லோ ஈசி வந்து 40 ரூபாயிலேருந்து வரும். இது என்ன வேறுபாடுனா, இந்த ஹை ஈசியில் வந்து குறைஞ்சபட்சம் 6 இல்லை 4 இருந்து 6 ஈசி வர அதில் உப்புத்தன்மைக்கு ஈசி இருக்கும். அதை வந்து நம்ம படிப்படியாக குறைக்கணும். அது எப்படி குறைக்கணும்னா, நல்ல தண்ணி இல்லைனா மழை நீர், மழை நீர் வந்து 0 ஈசிங்க, நல்லா தெரிஞ்சுங்க. மழை நீர் வந்து 0 ஈசி. இப்போ மழை பெஞ்சிருக்கீங்களா, இந்த தருணத்தில் நீங்கள் வந்து தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் இந்த ஐ ஈசி அந்த கட்டி மாதிரி செங்கல் மாதிரி கட்டி மாதிரி இருக்குல்லையா, அதில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா அதிலருந்து 2-3 டைம் முக்கி எடுத்து நல்லா இது பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக அதனுடைய ஈசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது ஒரு பெரிய வேலை தான். அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு தான் இதை பயன்படுத்தணும். இதனால் நிறைய பேர் இதை இந்த டெக்னிக்கை தெரியாமல் ஹை ஈசி இருக்கக்கூடிய கம்போஸ்ட் காயற்பித்து அந்த கட்டிகளை வாங்கிட்டு வந்து அப்படியே செம்மண் மணல் எல்லாத்தோட தொழு உரத்தோட கலந்துடுறாங்க. இப்படி கலந்து வைக்கிறதுனால செடியினுடைய செடி நட்டு 10 நாள் கூட ஆனால் கூட செடி எழும்புறதில் செடி வாடிடுது. அப்போது நிறைய பேர் என்னடா இது மாடித்தோட்டம் போட்டோமே இன்னும் வருத்தம் வந்து தோண்டு போயிடுறாங்க. ஆகவே தான் நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒன்று உங்களிடம் சற்று பணம் அதிகமாக இருந்து லோ ஈசி இருக்கக்கூடிய செங்கல் அதாவது தென்னை நார் கழிவு கட்டிகளை வாங்குங்கள். இல்லை ஐ ஈசி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா ஒரு ஃபுல் பக்கெட்டில் நல்ல தண்ணியை எடுத்து வச்சுக்கிங்க. இந்த தென்னை நார் கட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து ஒரு 7 டைம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றிடணும். இப்படி இது இந்த மாதிரி இந்த கட்டியை பூரா நீங்கள் செஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற ஈசியை பூரா போயிடுங்க, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஈசியை பற்றி சொன்னாங்க. இந்த ஈசின்றது உப்புத்தன்மை பற்றி, உப்புத்தன்மைனா என்ன, அதாவது நீங்கள் ஐ ஈசி கொண்ட தென்னை நார் கழிவு கட்டி வாங்குறீங்க 5 கிலோ கட்டி, அந்த கட்டியை வந்து 4-5 பக்கெட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி மேலே ஊற்றுனீங்கன்னா அது பளபளப்பாக ஆகிடும். அதை வந்து 1-2 பக்கெட் நல்ல தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு போட்டுட்டிங்கன்னா அந்த ஈசி வந்து கொஞ்சமாக அந்த உப்பு வந்து கொஞ்சமாக கரைஞ்சி அந்த தண்ணியில் வெளியே போயிடும். இதுதான் முதல் ஸ்டெப்பு, இதை மறக்கக்கூடாதுங்க. இல்லைனா இது செய்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எங்களுக்கு நல்ல தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குறைந்த ஈசி இருக்கக்கூடிய தென்னை நார் கழிவை வாங்கிடணுங்க. ரெண்டாவது இந்த க்ரோ பேக் வாங்குறது இருக்கு இல்லைங்களா, க்ரோ பேக் ஏன் வாங்குகிறோம்னா க்ரோ பேக் வந்து வெயிட்லெஸ் அண்டு அல்ட்ரா வயலட் ரேஸில் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக க்ரோ பேக் நம்ம இதுக்கு வந்து வாங்குறது வந்து 200 GSM என்ற அளவில் என்ற திக்னஸ் இருக்கக்கூடிய க்ரோ பேக் வாங்கினா போதும். அதாவது இது வந்து சற்று விலை அதிகம்தான், இருந்தாலும் இது வந்து 5-6 ஆண்டுகளுக்கு நல்லா வெயிலையும் மழையிலையும் காற்றுலையும் பனியிலையும் நல்லா தாங்கும். இப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இதை விட்டு மார்க்கெட்டில் வந்து 25 ரூபாய்க்கு ஒரு க்ரோ பேக் கிடைக்குது, அது வந்து வாங்கினீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாற்றக்கூடிய இது வரும். ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த 200 GSM என்ற அளவுள்ள நீங்கள் க்ரோ பேக்கை வந்து வாங்கினங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்போஸ்ட் காயர் பற்றி சொன்னேன், ரெண்டாவது வந்து க்ரோ பேக் சொன்னேன். நல்ல க்ரோ பேக்கு நல்ல இடத்துல இருந்து சற்று விலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கணும். 3வது தொழு உரம். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பா. ஸோ அடுத்த கண்டென்ட் என்ன, அதை பற்றின அப்டேட்ஸ் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நம்ம ரோட் சைடு ரோமியோஸ் சேனலில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பற்றியும் சரி, நிறைய டெரஸ் கார்டனிங் பற்றியும் சரி, நிறைய விவசாயம் பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சைனிங் ஆஃப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரோட் சைடு ரோமியோஸ் சேனலுக்கு. பாய் நண்பா.